இன்றைக்கி காலகட்டாயத்தில் உணவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டா நம்ம வந்து நல்ல ஆயுளோட வாழ முடியும் அப்படின்னு இருக்குது. இந்த கொரோனா காலகட்டாயத்தில் நல்ல உணவுகளை சாப்பிட்டோம், எதிர்ப்பு சக்தியோடு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலே எந்த ஒரு நோயும் நமக்கு அண்டாது அப்படின்னு நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்காசோல வடை. என்ன செய்ய போறீங்க சார்? இப்போ இப்போ நான் இன்னைக்கு வந்து மக்காச்சோள வடையும் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா மக்காச்சோள வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இது மாதிரி, ஓகேங்களா. அடுத்தது கடலை மாவு, கொரிண்டர் லீவ்ஸ், இது வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, உப்பு, பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இந்த மக்காச்சோள கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து இதில் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. இது கூட கொஞ்சம் கடலை மாவு மிக்ஸ் பண்ணணும், ஏன்னாக்கா அந்த பைண்டிங் ஏஜென்ட் வர்றதுக்காக. இது வந்து மக்காச்சோளம் வந்து ஒரு கப்பு, ஒரு கப்பு இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அது மாதிரி போட்டுக்கணும். இதில் கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது வந்து சின்ன வெங்காயம் இதில் இது போட்டுறேன். கொஞ்சம் ஃப்ளேவர் வர்றதுக்காக கார்லிக் போடுறேன், பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக, உங்களுக்கு வந்து சோம்பு போடுறேன், பொடி பண்ணி போடுறேன் நான், தேவையானாலும் உப்பு. இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே சார். இப்படி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சு வடைக்கு தகுந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகே. பாடு பார்த்து வச்சுக்கிட்டு சரி சார், இப்போ உருண்டை செஞ்சு வச்சுட்டோம், செஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த உருண்டையை பனானா லீவ்ஸ் எடுத்து அதில் வந்து வடை மாதிரி நம்மளுக்கு என்ன வடிவம் வேணுமோ அது மாதிரி தட்டி இது மாதிரி. சரி சார், இப்போ மக்காச்சோளத்தில் வடை செய்வது அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். இது மக்காச்சோளம் வந்து உடம்புக்கு ஏதாவது ஹெல்த்து கொடுக்குற நல்ல ஒரு ஹெல்த்து ப்ராசஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்குது சார். அதனால் வந்து சுகர் பேஷண்ட்டு எடுத்துக்கலாம், அதனால் ஒரு ப்ராப்ளம் வராது. இந்த ப்ரெஷர் அது மாதிரி இருக்கிறவங்க கூட இதை சாப்பிடலாம். இது எல்லா வயது சுகர் பேஷண்ட் எடுக்கிறவங்களுக்கு எப்படி அது கம்மியாகுமா இல்லை அதிகமாக சுகர் வராத அளவுக்கு தடுக்கும்? வராது, இதில் தடுக்கும். இல்லை, ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டு தான் எப்பவுமே எல்லாருமே ப்ரிக்வைப் எடுக்க சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால அதனால தான் இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி. மக்காச்சோளத்துக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக ஃபைபர் இருக்குது, அது வந்து எல்லா வயதினரும் சாப்பிட்லாம், எல்லா உடல் நலம் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் இது. அதனால் ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. இப்போ பருப்போடனாக்கா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அது மாதிரி வரும், உளுந்து சாப்பிட்டேனாக்கா வேறு ஏதாவது வரும், இது அப்படி கிடையாது. இது இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா ரொம்ப ஆயில் சூட்லேயும் போடக்கூடாது, ரொம்ப சூடு கம்மியாகவும் போடக்கூடாது. மீடியமான சூடு போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த வடை கரெக்டாக அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் வரும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு வந்து வடை சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது கலர் ஆகுது பார்த்தீங்களா. இப்படி கலர் ஆகி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா கிரன்ச்சியாக இருக்கும், மேலே கிரன்ச்சியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வடை ரெடி ஆகுது, எடுத்துட வேண்டியதுதான். உங்களுக்கு சூடான சரியான கான் வடை தயார். ஓகே.